முப்பது நாள் வர வேண்டிய கேஸ் பதினஞ்சு நாள் இருபது நாள்ல முடிச்சிருக்கு. அதுவே நம்ம இதை யூஸ் பண்ணனா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். ஏன்னா இது வேற எதனா மெட்டீரியலா இருந்தா கண்டிப்பா போயிடும். கட்டையில இருந்து பண்ணும் போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடறது நல்லா இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். So, hi Machis, welcome back to vlsgang. So, இப்போ எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்திருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் வரும். அதாவது நம்ம சமைக்கிறதுக்கு மேக்சிமம் கேஸ் யூஸ் பண்ணி பாத்துருப்பீங்க, பட் கேஸே தேவையில்லாம சமைக்கலாம் சொன்னா நம்புவீங்களா? எஸ் உண்மையிலே இங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணி சமைக்கலாம் அப்படின்னு கேட்டு சொல்றேன். ஸோ வீட்டுல யாராவது பாத்துட்டீங்கன்னா 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பசங்க யாராவது பாத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு போய் காமிங்க, இந்த மாதிரி கேஸே தேவையில்லாம ஒரு 1000 ரூபாய் செலவாகுதுன்னா வெறும் 250 ரூபா 300 ரூபா முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா. ஸோ பை த வே நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா மறக்காம ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ இதை பத்தி டீடெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். பிரதர் பக்கத்துல இருக்காது, பிரதர் அப்படியே வாங்க பிரதர். ஸோ பிரதர் தான் ஷாப் ரன் பண்ணிக்கிற. பிரதர் ஷாப் எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பிரதர். காஞ்சிபுரம் கீழ் கேட்ன்ற ஒரு ஏரியால இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நியர் ஒரு 5 to 10 minutes இங்க வந்துடலாம். ஓகே, ஆக்சுவலி நான் என்ன கேள்விப்பட்டேன், அதாவது கேஸே தேவைப்படாம சமைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அது உண்மைதானா? கண்டிப்பா. எப்படி பிரதர், என்ன என்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கு? இது நார்மலா என்னன்னா ஒரு கேஸ்டைன் கப் இருக்கும், உள்ள வந்து கேஸ்டைன் கப் இருக்கும். ரெண்டு இதுல பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், ரெண்டுத்துலயுமே கேஸ்டைன் கப் இருக்கும். இந்த கேஸ்டைன் கப்புக்குள்ள ஒரு 3 layers ஆஃப் ஹோல்ஸ் போட்டிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் லேயர்ல 1 mm யோ, செகண்ட் லேயர்ல 1.5 mm, தேர்ட் லேயர்ல வந்து ஒரு 3 mm ல போட்டிருக்கும். இந்த 1 mm ஹோல் போட்டு மேல 1 mm ஷீட் வச்சு கவர் பண்ணிடுவோம். ஆக்சுவலா இது 2 வருஷமா டெமோ காமிச்சிட்டு இருக்கிறது நம்ம, ஆனா ப்ராடக்ட் அப்படியே தான் இருக்கு பாருங்க. மேல மட்டும்தான் இப்ப இருப்பான கேஸ்டைன் எதுவுமே ஆயிருக்காது, நல்லாவே பார்த்தாலே தெரியும். அதுவும் அதே ப்ராடக்ட், அதுவும் 3 இயர்ஸ் டெமோ காமிச்சிருக்கோம். சைஸ் இந்த மாதிரி இதுல இருக்கு? ஆமா, இந்த மாடலும் இருக்கு, பெரிய சைஸும் கமர்ஷியல்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு பெரிய எந்த விறகு வேணா போடலாம். நார்மல் சவுக்கு கட்டை ஸ்டிக்கா பொழந்து வச்சிருக்காங்க. பீஸ் வுட்டை வந்து ஒரு 10 வுட்டை மட்டும் நம்ம இதுக்குள்ள போட்டுக்கலாம். ஜிக்ஸாக்கா போட்டுக்கணும், போடும் போது மட்டும் ஜிக்ஸாக்கா போட்டுக்கணும். ஆமா, கிராஸ் கிராஸா போட்டுக்கணும். ஸ்டார்டிங் மட்டும் போட்டுக்கிட்டு வேஸ்ட் இன்ஜின் ஆயில் இருக்குல்ல, அதை வந்து பைக் கடையில கேட்டா 10 ரூபாய்க்கு உங்களுக்கு தருவாங்க. வேஸ்ட் இன்ஜின் ஆயில் அப்படின்னு கேட்டாலும் தருவாங்க உங்களுக்கு. அது 10 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் ஃபுல்லாவே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, நம்ம வேஸ்ட் பனியன் கிளாத் வச்சு சென்டர்ல நல்லா நனைச்சிட்டு உள்ள எடுத்து போய் வச்சிடணும். ஓகேங்களா, உள்ள வச்சுட்டு 10 வச்சுட்டு விட்டுருணும். ப்ளோயர்லாம் ஃபிக்ஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா, ப்ளோயர்லாம் ஃபிக்ஸ் பண்ண கூடாது, 10 வச்சுட்டு விட்டுருணும். மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளுக்கு வந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பழைய காலத்துல நம்ம மறந்துட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே. ஏன்னா
கட்டாயில இருந்து பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். இப்ப கேஸ்ல செய்யறதால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு பசங்களுக்கு எல்லாருக்குமே. அதனால என்ன பாத்தீங்கன்னா பழைய காலத்துக்கு போறதுங்க, அதே கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவா பண்றாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், சைஸ் என்ன மாதிரி வேணும், ஒரு டூ மினிட்ஸ் இருக்கும். ஆமா, அதுல வந்து ஃபிளேம்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்ப கேஸ்ல எம்சி சிம் மீடியம் வந்து கண்ட்ரோல் பண்றோமோ அதே மாதிரி இதுலயும் கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது 12 வோல்ட்ல இருந்து 24 வாட்ஸ் வரைக்கும் இருக்கு. இப்ப ப்ளோயர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப வந்து நார்மலா இருந்துச்சு ஓகேங்களா, சோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்டா ஆகணும்னா அந்த அந்த ஃபாஸ்டா ஏறறது. ஆமா, அதுக்காக இப்ப வந்து அந்த ஒரு இத பாக்குறாரு ஓகேங்களா. ப்ளோயர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க, தெரியும் இப்ப அதே மாதிரி கொஞ்சமா ஃபிளேம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு கட்டையை மட்டும் கொஞ்சம் பெரிய கட்டையா போட்டுருந்தா போதும். என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெம்பரேச்சருக்கு வந்து 40 டிகிரிக்கு மேல போனா வளைஞ்சிக்கும், இதை துரு புடிச்சு ஓட்டையாயிரும் ஸ்டவ். இது வந்து கேஸ்டைன் போட்டு பண்றோம், அது இல்லாம லைஃப் டைம் கேரண்டியே கொடுத்துருவோம். ஃபர்னஸ்க்கு மட்டும் லைஃப் டைம் கேரண்டி கொடுத்துருவோம், ப்ளோயருக்கும் அடாப்டருக்கும் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுப்போம். ஏன் இப்ப வந்து இவ்வளவு இப்போ 2 நிமிஷம் தான் இருக்கும், ஆனா டெம்பரேச்சர் பாருங்க ரொம்ப ஹையா இருக்கும். ஏன் அது ஹையா இருக்கு அப்படின்னா, இதே மெட்டல் இல்ல MSSS இல்ல அலுமினியம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிருந்தா இவ்வளவு ஹீட் கொடுக்காது, கொடுத்தாலும் மெல்ட் ஆயிடும். அதே கேஸ்டின்ன்றப்போ 20 டிகிரி இருக்கிறது 25 டிகிரியா கொடுக்கும். ஒரு 5 டிகிரிஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியே நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு 20 டிகிரி 25 டிகிரி இருக்கும். ஆமா ஆமா, வந்துட்டேதான் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த கேஸ்டின் கப்புக்குள்ள வரைக்கும் தான் கட்டையை போடணும், இதுக்கு மேல வெளியே போடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கட்டையை நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கல, இந்த இடத்துல மட்டும்தான் பைராஜிக்கல் ப்ராசஸ் நடக்கும். அதாவது இங்க போடுவீங்க கட்டைய, இந்த இடத்துல மட்டும்தான் பைராஜிக்கல் ப்ராசஸ் நடக்கும். இதுக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் இந்த மேல இருக்கிற கட்டெல்லாம் நார்மல் விறகு மாதிரி எரிய ஆரம்பிக்கும். அப்படி பண்ணக்கூடாது, இந்த கப்புக்குள்ளேயே முடிச்சிடணும். அப்பதான் வந்து கேஸ் மாதிரி பொலியூட்டை அடிச்சுட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியுதுங்க நல்லாவே. இப்ப கேஸ் மாதிரி பொலியூட்டை அடிச்சுட்டே இருக்கும், அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா பெரிய கட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் விறகு அடுப்பு எரிய மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். இதுக்குள்ள மட்டும்தான் கட்டையை போடும், கண்டிப்பா சுடும். ஏன்னா வந்து கேஸ்டைனுக்கும் அந்த மெட்டலுக்கும் இவ்வளவுதான் கேப் இருக்கு ஓகேங்களா. அப்படின்றப்ப அந்த ஹீட் வந்து லைட்டாவது ப்ரொடியூஸ் ஆகும், அப்ப நம்ம தொடக்கூடாது. இவெல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு ப்ரோயர், இது என்ன பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு, இது எதுவும் பிரச்சனை இல்லை, தொட்டு பாருங்க நீங்களே. இவ்வளவு நேரம் ரன் ஆயிட்டு தொட்டு பாருங்க, நார்மலா ஒண்ணும் இல்லை ஓகேங்களா. இது நார்மலா தான் இருக்கு. விட்டுருவாங்க, விட்டுரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுல இந்த பக்கம் இருக்கிற 40 டிகிரி ஹீட் வந்து வருது. அப்படின்றப்ப இது ரொம்ப கம்மி தான், தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மலா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா கேஸ் ஏன் காலி ஆகுதுன்றப்போ 30 நாள் வர வேண்டிய கேஸ் 25 நாள் 20 நாள் தான் வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வேலைக்கு போறவங்க ஒருத்தருங்க ஒருத்தங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட் கண்டிப்பா 9 மணிக்கு வேலைக்கு போயே ஆகணும்.
பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் போய் ஆகணும். அப்ப மூணு பேர் வேலைக்கு போனப்போ நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் ஃபிளேம்ல வச்சு கேஸ காலி பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கரண்ட் அடுப்புக்கு போவாங்க நார்மல். அது 2400 வாட்ஸ் வரும். அப்படின்றப்ப கரண்ட் பில், அதை யூஸ் பண்ணா கரண்ட் பில் அதிகமா வரும், இதை யூஸ் பண்ணா கேஸ் காலி ஆயிரும். ஓகேங்களா? அப்படின்றப்ப ரெண்டுமே அவங்களுக்கு டிஃபிகல்ட் தான். அந்த 9 மணிக்குன்றப்போ 30 நாள் வர வேண்டிய கேஸ் 15 நாள் 20 நாள் முடிச்சிருக்கு. அதுவே நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். ஏன்னா இது வேற எதனா மெட்டீரியலா இருந்தா கண்டிப்பா போயிடும். கேஸ் டைம் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறேன். ஓகேங்களா? ப்ளோயர் கார்டுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறேன். இதுக்கும் கொடுக்கலாம். ஆனா வந்து எலக்ட்ரிக்கல் பொருளுக்கு நம்ம அவ்வளவுதான் கொடுக்க முடியும். 1 இயர் பொறுக்கும் என்ன நானே ஃப்ரீயா மாத்தி கொடுத்தேன். அடுத்த நம்ம இவ்வளவு பெர்சன்ஸ் காமிக்க போறீங்க. ஆமா ஆமா. என்ன உள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல உங்களுக்கு வந்து அதை கட்ட போட்டுருப்பாங்க. அதே மாதிரி கட்ட மட்டும்தான் ஒரு பாட்டில் வந்து ஒரு 20 கிலோ கறி, 20 கிலோ அரிசி. ஆமா, ரெண்டுமா சேர்த்து ஒரு 50 கிலோ வரைக்கும் தாராளமா பண்ணலாம். கேஸ்ல பண்ணும்போது ஒரு சிலிண்டர் கண்டிப்பா ஆயிடும். ஒரு சிலிண்டர்ல இருந்து 1.5 சிலிண்டர் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60 கிலோ பிரியாணி செய்யலாம் மொத்தமா சேர்த்து பார்க்கும் போது ஒரு 60 கிலோ. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டைன்னு நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 20 கிலோ கட்டை இல்ல 15 கிலோ கட்டையில முடிச்சிடலாம். ஒரு கிலோட கட்டை வந்து 3 ரூபா தான் கேஜி கெப்பாசிட்டி. இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னு பாக்கும்போது ஒரு 100 ரூபால இருந்து 150 ரூபாய்க்கு முடிச்சிருவாங்க. அதுவே நீங்க சிலிண்டருக்குன்னு போகும்போது கண்டிப்பா இப்போ கமர்ஷியல் வந்து 1600 2200 வந்துருச்சு இப்போ. ஓகேங்களா? 2200ன்றப்போ 1.5 சிலிண்டர் நீங்களே கணக்கு போட்டுருங்க. ஆமா, அவ்வளவுதான். ஆமா, வந்து இதுக்கு வந்து பெரிய ப்ளோயர் வந்துடும். இதனோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 40 வாட்ஸ் வரும். 40 வாட்ஸ் வரும். ப்ளோயரோட ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா 2600 ஆர்பிஎம் வரும். இப்போ வந்து இதுல ஒரு நாப் மாதிரி இருக்கு. இந்த நாப்பை வச்சு நம்ம செட் பண்ணிப்போங்க. தெரியுதுங்களா? இந்த நாப்பை வச்சு செட் பண்ணிப்போம். இது வந்து சிம் அண்ட் மீடியம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஃபிளேம். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ளோயர் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நார்மல் ஃபிளேம்ல போட்டு இப்ப வந்து நான் கொஞ்சம் மீடியம்ல வச்சிருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது. திருப்பி அப்படியே வரும். ஏன்னா ஃபுல் ப்ரெஷர் நம்ம கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா புகை வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் நல்ல தணல் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதோட கேஜிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 25 கிலோ வரும். இதுவே நம்ம வந்து இந்த ஃபிளேம் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்குது. இதுவே நம்ம கேஸ் அடுப்புலன்னு செய்யும் போது நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் 1.5 சிலிண்டர் வந்து கண்டிப்பா காலி ஆகும். ஒரு 45 கிலோ பிரியாணி செய்யணும்னா ஒரு சிலிண்டர் ஆச்சு கண்டிப்பா காலி ஆகும். இப்போ ஒரு கமர்ஷியலோட வேலை பாத்தீங்கன்னா 2200 ரூபா வருது. இப்போ 2000 ல இருந்து 2200 ரூபா வருது. இது வெறும் ஒரு 15 கிலோல இருந்து 20 கிலோ கட்டை போட்டா போதும். இன்னைக்கு கட்டையோட ரேட்டு 3 ரூபா ஒரு கிலோ கட்டை. மொத்தம் 100 ரூபா முடிச்சிடலாம். 100 ரூபா முடிச்சிடலாம். 2000 ரூபா வரும். 2000 ரூபா 2200 ரூபா வரும். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆன்லைன்லயும் நிறைய செல் பண்ணிட்டு இருக்கோம். எப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் செல்லிங் எங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து கீழே தெரியுற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே வந்து எந்த மாடல் கேட்டாலுமே உங்களுக்கு வந்து டெமோ அனுப்புவாங்க. எந்த டீடைல்ஸ் கேட்டாலுமே ஃபுல் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஆபீஸ் அட்ரஸ், ஜிஎஸ்டி நம்பர், கரண்ட் லொகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துடும். நீங்க டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணினாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆன்லைன்லயும் நாங்க புக் பண்ண சொன்னா புக் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ. Thank you.